வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மார்ச் 28 வரை காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து இன்று காலை சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி வருகின்ற மார்ச் 26 சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பழனிக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் துறை இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் தேமுதிக சார்பில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகர் அவர்களும் பாஜகவின் சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிட உள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிட உள்ள 40 வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 பேரவைத் தொகுதிகளிலும் மக்களவைத் தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கக் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீது வருகின்ற 28 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இன்று முதல் வருகின்ற 27 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஜகவின் 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் விருதுநகரில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 3000 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூடான் புறப்பட்டு சென்றுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பிரதோஷ வழிபாட்டிற்காக இன்று முதல் வருகின்ற மார்ச் 25 வரை 4 பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். தமிழக பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முன்னணி தலைவர்களான அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உள்ளிட்ட 9 வேட்பாளர்களின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளன்று அனைவரும் சென்று வாக்களிக்க ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையை அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் 12 நிறைவு பெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கோடை விடுமுறை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக 21 தொகுதிகளிலும் அதிமுக 33 தொகுதிகளிலும் களம் இறங்க உள்ளது. இந்நிலையில் அதிமுக மற்றும் திமுக 18 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 குறைந்து ஒரு சவரன் 49,600 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.